வணக்கம் உள்ளுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டு வந்து மேபி நம்மக்கிட்ட வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆதார் கார்டை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வந்து இது வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஆன்லைனில் நம்மளே வந்து டவுன்லோட் பண்ணி நம்மளே வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். எங்கேயாவது பக்கத்தில் வந்து ஆதார் சென்டர் இருக்கும், இல்லைனா வந்து ப்ரௌசிங் சென்டர் இல்லை ஜெராக்ஸ் மிஷின் இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டில் எப்படி நமக்கு வந்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி கவர்மெண்ட்டில் இருந்தே நமக்கு வந்து லெட்டர் மூலமா நம்மளுடைய அட்ரஸ்க்கு வர வைக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டைப்பும் வந்து ஆன்லைனில் வித்தின் 5 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து பண்ணலாம். அது எப்படியே பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார் கார்டை நம்மளே வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறது எப்படி அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆதார் கார்டுக்குன்னு ஒரு சைட் இருக்குது. ஸோ அந்த சைட்டு பார்த்தீங்கன்னா UIDAI.government.in அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்கான லிங்க் வந்து நான் கீழேயும் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம். இந்த சைட்டு வந்து என்டர் ஆன உடனேவே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மை ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை வந்து ட்ராப் டவுன் பண்ணுங்கள். ஸோ அதை ட்ராப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் 4th ஆப்ஷன் பாருங்கள், ரிட்ரைவ் லாஸ்ட் ஆர் ஃபர்கட் இஐடி யூஐடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணோடனே இதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர். உங்களோட மொபைல் நம்பரை வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆதார் கார்டோட அந்த டேட்டா பேஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த நோட்டு கீழேயே பாருங்கள். இந்த இடத்துல வந்து செக் யுவர் இமெயில் மொபைல் நம்பர் இன் ஆதார் அப்படின்ட்டுருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சைட் ஓப்பன் ஆகும். இந்த சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரும் அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, என்ன மொபைல் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் ஐடி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி கோடு கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா கெட் ஓடிபின்னு கொடுத்தோன்னே என்ன மொபைலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நம்ம இங்கே கொடுத்தோம் அப்படின்னா அந் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதாவது அந்த மொபைல் தான் வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இது பண்ணிக்கிறது. ஸோ மொபைல் நம்பர் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நியர்பை ஆதார் சென்டர் ஏதாவது இருக்கும் அங்கே போய் உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து கொடுத்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இதில் வந்து போயிட்டு உங்களுடைய நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், செக்யூரிட்டி கோடு கொடுக்கணும். கொடுத்து இதே அதே மாதிரி தான் வந்து சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தோம்னா ஓடிபி கிடைக்கும். ஓடிபி கிடைச்ச என்ட்ரு பண்ண உடனேவே நம்மளுடைய ஆதார் கார்டு வந்து விர்ச்சுவல் பேஸில் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு வந்து கீழே வந்து டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷனே வரும். ஸோ டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆதார் கார்டு வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து பிரிண்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தேடு. நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தேடு. அந்த செகண்ட் மெத்தேடுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மை ஆதார்னு இருக்கு இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 5th ஆப்ஷன் பாருங்கள், ஆர்டர் ஆதார் ரீப்ரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து ரீப்ரிண்ட் ஆகி நமக்கு வந்து ஒரு போஸ்டல் மூலமா வந்து வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து ஒரு நோட்டுன்னு கொடுத்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆதார் வந்து ரீப்ரிண்ட் ஆக போகுது. அது வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும், ஒரு 50 ரூபா தான் சார்ஜஸ்ஸு, அது வந்து ஜிஎஸ்டியும் சேர்த்து தான் இருக்குது. இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 நாளில் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் த்ரூ ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்க, இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளுடைய மொபைல் நம்பர் தான் வந்து இதுக்கும் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் தான் வந்து நம்ம கொடுக்கணும். இல்லை நான் இது வரைக்குமே வந்து நான் மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டரே பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு புது மொபைல் நம்பரை வந்து குறைவு நம்ம வந்து கொடுக்கலாம். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு புது மொபைல் நம்பர் வந்து கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிவ்யூ வரும். அதாவது வந்து நம்ம பே பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சைட்டில் வந்து ஒரு ப்ரிவ்யூன்னு வரும், அதை நான் காமிக்கிறேன். ஸோ அந்த ப்ரிவ்யூ வந்து நம்மளால் பார்க்க முடியாது. புது நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா இல்லை ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் நம்பராக வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். அதே மாதிரி மொபைல் நம்பர் வந்து நீங்கள் அங்கே ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, புதுசாக நான் ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆதார் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவும் வந்து நானே வந்து போஸ்ட் பண்ணுறேன். என்னென்னலாம் வந்து ஆதாரில் வந்து சேஞ்ச் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் ஒரு வீடியோவும் வந்து போடுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்களும் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து ரொம்ப முக்கியம் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி.
ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் வந்து இங்கே கொடுக்குறோம், இதோட செக்யூரிட்டி நம்பர் இங்கே கொடுக்குறோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பரே கேட்டிருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா பேஸில் என்ன மொபைல் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அதுதான் வரும். ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ராட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டியாக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓடிபி வந்ததுக்கப்புறம் இங்கே ஓடிபி வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒரிஜினல் ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆதார் ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பேமெண்ட்டை வந்து பே பண்ணுங்கள். இல்லை இதில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி நான் வந்து மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி அட்ரஸும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதையும் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ரீப்ரிண்ட்டே வந்து ஆகி வருது. ஸோ அதனால் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த மேக் பேமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பயும் போல் நமக்கு வந்து பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 50 ரூபா தான். ஸோ உங்களுக்கு பே பண்ணுறதுக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங்கு, யூபிஐ மூலமா வந்து நம்ம வந்து பே பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணி பே நவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ கொடுத்த உடனே நமக்கு வந்து பேமெண்ட் வந்து, ஸோ இது பேமெண்ட் பண்ணதுக்கான ஒரு ஸ்லிப்பை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட ஸ்டாப் பண்ணாமல் நம்ம வந்து பேமெண்ட் வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்கோமா அப்படின்றதையும் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைட்டில் போயிட்டு அந்த ரீப்ரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த சைட்லேயே போயிட்டு இந்த ரைட் சைடில் இங்கே பாருங்கள் செக் ஆதார் ரீப்ரிண்ட் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டர் எஸ்ஆர்என் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எஸ்ஆர்என் நம்பர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பேமெண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, பேமெண்ட் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்என் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் வந்து நம்ம கொடுக்கணும், ப்ளஸ் வந்து நம்மளுடைய ஆதார் ஐடி நம்பர் கொடுக்கணும், செக்யூரிட்டி கோடு கொடுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்ஆர்என் நம்பர் வந்து என்ன கொடுத்தோமோ அதோட பக்கத்தில் வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதையும் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து பேமெண்ட் வந்து கரெக்டாக வந்து ப்ராசஸ் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சக்ஸஸ்ஃபுல்லி முடியும் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன அட்ரஸ் வந்து கொடுத்துருந்தோமோ அந்த அட்ரஸ்க்கு வந்து வித்தின் 5 டேஸில் வந்து நமக்கு வந்து போஸ்டல் மூலமாக வந்து நமக்கு ஆதார் ஐடி வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடும் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மேபி வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் பயப்படாமல் இந்த மாதிரி ஒரு வித்தின் 5 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ரீப்ரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வணக்கம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.